ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் பணத்தை இழந்து கடன் தொல்லையால் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை நடந்தது என்ன? ஆன்லைன் சூதாட்டம் தமிழகத்தை அச்சுறுத்தும் சொல்லாக மாறிவிட்டது. ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்து தற்கொலை செய்து கொள்பவர்களின் பட்டியல் அதிகரித்த வண்ணம் உள்ளது. பலரும் தங்களின் செல்போன் வழியே மறைமுகமாக ஆன்லைன் ரம்மி விளையாடி பணத்தை இழந்து கடன் தொல்லையில் சிக்கி வாழ்க்கையை சீரழித்துக் கொள்கின்றனர். அதன்படி ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்த ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சென்னையில் அண்மையில் நடந்தது. சென்னை கோயம்பேடு சீமாத்தம்மன் நகர் பகுதியை சேர்ந்தவர் தினேஷ். இவர் சின்மையா நகரில் பிரவுசிங் சென்டர் நடத்தி வந்தார். மது பழக்கத்தோடு ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் பணத்தை இழந்த தினேஷ் கடனில் சிக்கி தவித்து வந்துள்ளார். கடந்த 9ஆம் தேதி இரவு மனைவி மற்றும் குழந்தைகள் தூங்க சென்ற நிலையில் அதிகாலை 3:30 அளவில் மனைவி வெளியே வந்து பார்க்கும் பொழுது ஹாலில் தூக்கில் தொங்கிய நிலையில் தினேஷ் சடலமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து மனைவி நளினி கொடுத்த தகவலின் பேரில் கோயம்பேடு போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் ஆன்லைன் விளையாட்டில் ரூபாய் 10 லட்சம் வரை இழந்துவிட்டதாகவும் அத்துடன் தொழில் நஷ்டம் காரணமாக பலரிடம் கடன் வாங்கியதாகவும் சிலர் பணம் கேட்டு நெருக்கடி கொடுத்ததால் பணத்தை தராமல் தினேஷ் அவர்கள் ஏமாற்றியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கடந்த சில நாட்களாக மன விரக்தியில் இருந்த தினேஷ் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.